திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினருடன் முதல் சுற்று பேச்சுவார்த்தையை இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்தி முடித்துள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக பொருளாளர் ஜி ஆர் பாலு, முதன்மை செயலாளர் கே என் நேரு, துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி, பொன்முடி, சுப்புலட்சுமி ஜெகதீசன், அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கே பாலகிருஷ்ணன், தங்கள் கூட்டணியில் கட்சிகள் அதிகமாக உள்ளதால் பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நடப்பதாக கூறினார். அதுதான் யதார்த்தம். என்னன்னா, அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான யதார்த்தமானது. நாடாளுமன்ற தேர்தலில் அதுதான் நடந்தது. ஆகவே அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஒரு ஒருமித்தம் இதுக்கே வரலையே. பிஜேபிக்கு இவங்களுக்கு என்ன இது இருக்குது? அதிமுகவே எந்த அதிமுக, அதிமுகவா அமமுகவா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்கும், உடன்பாடு ஏற்படுமா ஏற்படாதா, இதெல்லாம் இன்னும் இப்போ பெரிய மில்லியன் டாலர் கேள்வியால் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் அவங்க வந்து அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு ஏதோ அவங்க வந்து வெற்றி பெற்றுருவோம், அவங்க திமுக அணியை தோக்கடிச்சிருவோம்னு ஒரு இது செய்கிறாங்க, அவ்வளோதான். அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது சாதனையை செஞ்சுருந்தா தானே அதை பற்றி சொல்ல முடியும். அவங்க செஞ்சுருக்கிறது பூரா வேதனையும் சோதனையுமா இருக்குது. ஆகவே அதை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியல. அதனால் எதிர்கட்சிகளை குறை சொல்லியே ஓட்டு கேட்கலான்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். நிச்சயமாக வந்து இன்றைக்கி நீங்கள் பெட்ரோல் விலையை பற்றி பேச முடியுமா, டீசல் விலையை பற்றி பேச முடியுமா, சமையல் எரிவாயை பற்றி பேச முடியுமா, தொடர்ந்து இந்தி திணிக்கிறத பற்றி பேச முடியுமா, சமஸ்கிருத செய்தி எதை பற்றி பேச முடியும்? அவர் சும்மனாச்சிக்கும் ஒரு தமிழில் பேசினா தமிழில் பேச சொல்லிட்டு இருக்கார். தமிழை பூரா நாளுக்கு நாள் சாகடிச்சுக்கிட்டு இந்தியை திணிச்சுக்கிட்டு நான் தமிழை பற்றி அக்கறையோட பேசுறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கார் தவிர. ஆகவே பாஜக ஆட்சி என்பது இந்திய நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனையும் சோதனையும் நிறைந்தது தான். அதை சொல்கிறதுக்கு மாறாக வந்து அவங்க எதிரிகளை குறை சொல்லி, எதிர்கட்சிகளை குறை சொல்லி வெற்றி பெறலாம்னு நினைக்கிறேன். இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் முதல் சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை குழுவினுடைய பிரதிநிதிகள் என்ற முறையில் நாங்கள் மூன்று பேரும் திராவிட முன்னேற்ற கழக குழுவோடு 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம். நல்ல முடிவு மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் இந்திய கம்யூனிஸ்ட் தொகுதி பங்கீடு குழுவைச் சேர்ந்த மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், தேசிய செயற்குழு உறுப்பினர் பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.